குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் நீலகிரி மாவட்ட பயணம் தொடர்பாக சூலூர் விமான நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் பாதுகாப்பு கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைகளை மீறி ட்ரோன் பயன்படுத்தப்படுபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் நகரில் 21,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. பசுமை சென்னை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு வாரத்தில் மொத்தம் 21,481 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசு மற்றும் வெப்பம் ஆகியவற்றிலிருந்து மக்களை காக்கவும் சாலைகள் விரிவாக்கம் உள்ளிட்ட பணிகளுக்காக வெட்டப்படும் மரங்களுக்கு பதிலாக அதே சாலையோரங்களில் புதிதாக மரக்கன்றுகள் நடும் வகையில் பசுமை சென்னை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வாரச்சந்தையில் வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சி சார்பில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்தியூர் வட்டாட்சியர் விஜயகுமார் தலைமையில் வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் வாரச்சந்தைக்குள் ஆய்வு மேற்கொண்டனர். முகக்கவசம் அணியாத வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவலின் வேகம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தடுப்பு விதிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அப்போது அதிகாரிகள் வலியுறுத்தினார்கள். தமிழ்நாட்டில் முதன்முறையாக மரக்கூண்டில் பராமரிக்கப்பட்ட காட்டு யானையை வனப்பகுதியில் விட்டு மறுவாழ்வு அளிக்கும் சவாலான முயற்சியை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக வனத்துறை முதன்மைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ கூறியுள்ளார். மசனக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 3 மாத காலமாக மரக்கூண்டில் பராமரிக்கப்பட்ட காட்டு யானை ஒன்று சிக்கலா வனப்பகுதியில் அனைத்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு சுதந்திரமாக விடப்பட்டுள்ளதாக கூறினார். வனப்பகுதிக்குள் 35 கிலோமீட்டர் வரை காட்டு யானையை வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் சவாலான பணி சிறப்பாக முடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து மாவட்டங்களிலும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. விசாரணையில் தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் நோய் கட்டுப்பாடு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மீன் வளர்ப்பு தொழிலில் அரசு மானியத்தை பெற விரும்புவர்கள் வளர்ப்புக்கான குளங்கள் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என்று கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மீன் வளர்ப்பு குளங்கள் அமைக்க சொந்த நிலம் அல்லது 5 வருட குத்தகை நிலம் வைத்திருக்க வேண்டும். விண்ணப்பித்தவர்களில் முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அவர் அறிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு ஈரோடு மீன்வளம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 135 நாட்களுக்கு உரிய இடைவெளியுடன் 5 சுற்றுகளாக மொத்தம் 9,500 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் திருமூர்த்தி நீர்த்தேக்க திட்டக்குழு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த தண்ணீரை திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. இதனால் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, சூலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம், பல்லடம், திருப்பூர், காங்கேயம், தாராபுரம் வட்டங்களைச் சேர்ந்த 94,068 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். கொரோனா தொற்று பரவலால் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பழனி கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆடி மாதத்தின் முக்கிய நிகழ்வான ஆடி 18ஐ முன்னிட்டு அதிக அளவில் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் கொரோனா பரவல் அபாயத்தை தடுக்க மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக கேரள மாநிலத்தில் கடைகள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை தளர்த்துமாறு அரசுக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு கேரள அரசுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள வியாபாரிகள் சமிதி என்ற வர்த்தகர்களின் தலைமை அமைப்பு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது. அனைத்து தினங்களிலும் கடைகள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. மனு மீதான விசாரணையை இம்மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடத்த உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது.